பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் செய்யலாம். அதில் ஒரு வெரைட்டிஸான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். ரெண்டு கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்து அதை நல்லா ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். அதை அளவில் சொன்னால் கால் கிலோ அரிசிக்கும் குறைவானது தான். அதனால் நான் காளானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் பாதி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காளான் ரொம்ப பிடிக்கும்னா ஃபுல் பாக்ஸாகவே கூட எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ரெண்டே ரெண்டு பல்லாரி, ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒன்று, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு மல்லியலை. நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட ரொம்ப எண்ணெய் இருக்கிறனால ரொம்ப எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர். மசாலா பொருட்கள் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா தூள், ஒரே ஒரு பட்டை, 2-2 கிராம்பு, 2-2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, தேவையான அளவு உப்பு, 2-2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். இவ்வளோ தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இந்த நாளையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பல்லாரியை போட்டுக்கலாம். பொதுவாகவே நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யும்போது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இந்த ரெசிபிக்கு அதுதான் ஆப்டாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் தான் அதுக்கு ஆப்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினா, அந்த ரம்பம், இந்த மூணு இலையும் போட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட ரம்பம் இலை இருக்கிறதுனால நான் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா பிரியாணி இலைன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிரியாணி இலை நம்ம தாளதம் போடும்போதே போட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூடவே போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக மசிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பவுடர்களையும் தட்டிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற பக்குவத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வரவிக்கலாம். தயிரை போட்டு தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற தயிர் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி அதுவே ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரும், நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டு அப்படி சாஃப்டாக 2 கலர் கலருங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை கலந்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன், அதனால் அதே கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 1:1, அதுதான் தண்ணியோட அளவு. பொதுவாகவே காளான் வந்து நல்லா தண்ணி விடும், அதனால் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கிரேவியில் வந்து எக்ஸஸ் வாட்டர் இல்லாதபடி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டு மீதி இருக்கிற நெய்யில் கொஞ்சோண்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எலுமிச்சம்பழச்சாறு. எலுமிச்சம்பழச்சாறு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரை முடி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் போட்டிருக்க அரிசியோட குவான்டிட்டி குறைவு. இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு கரெக்டாக 1 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் வச்சு எடுக்கணும், அதுதான் பக்குவோம். குக்கரில் உள்ள ஆவியெல்லாம் தன்னால் அடங்கணும், அதுக்கு தாண்டி நம்ம அதை ஒன்றுமே செய்யக்கூடாது. தன்னால் அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு மீதி இருக்கிற நெய்யை அந்த ஓரங்களில் விட்டுக்கோங்க. அப்போ நம்ம இந்த கரண்டி வச்சு கிளறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சேம் டைம் நல்ல மணமாகவும் இருக்கும். கரண்டி வச்சு அப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க, அப்போ தான் அது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ரெசிபியும் குழி ஆஃப் ஆயிலும் அதுபோக தயிர் ரைத்தாவும் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிஸோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.